அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ரெகுலராகவே பாத்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன் டைம் நியூ பாமன் ரிச் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து என்ன வேலை போய்கிட்டு இருக்கு, இன்னும் என்ன வேலைகள் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு முழு தகவலை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து நான் ரெண்டு டைம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன வேலைகள்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்குது அப்படிங்கிற தெளிவாகவே புரியும். மக்களை இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாமன் ரிச்சோட நுழைவாயிலாக என்ட்ரன்ஸில் தான் நம்ம இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பகுதி ஃபுல்லாகவே வந்து ட்ராக் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மறுபடி வந்து ட்ராக் அமைக்கிற பணி தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து நான் இப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. அதாவது நம்ம வந்து அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது, அதுக்கு அலோட் கிடையாது. பட் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாமன் பஸ் பாலத்துலேருந்து மேலேருந்து எடுத்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த ஒரு பாலத்தில் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு முடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஏதோ வந்து ஒரு சைடில் வந்து நிறையா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த செங்குத்து லிஃப்ட் வர்றதுக்கான அதோட ப்ராசஸிங் ஒர்க் நடக்கிறதுக்கான அந்த பாலத்தில் வந்து நிறையா கருவிகள் பொருத்தின மாதிரி பொறுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து அந்த பாமன் பிரிட்ஜு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புது பாலத்தை காட்டிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்டா ஒரு புள்ளி மாதிரி வந்து வரிசைக்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிட்டிங் ஒர்க்ஸ் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை பார்த்தது இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்த வேலைகள் தான் இப்போ இந்த நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செங்குத்து பாலம் நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் அது ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பாலத்தில் வந்து அதாவது வேலை முடிஞ்ச இந்த ட்ராக் எல்லாமே வச்சுருந்த பாலத்தில் மறுபடியும் ஏதோ வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை இப்போ நம்ம பார்க்குற பகுதி தாங்க ஒரு முக்கியமான பகுதி. இப்போ நீங்கள் பார்த்தாலே ரெண்டு ஸ்ட்ரெயிட் மார்க் தெரியும், அதாவது ரெண்டு கோடு போட்டிருக்காங்க. அது என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாமன் பாலத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் எல்லாமே, அதாவது ரயில்வே ட்ராக் எல்லாமே ரிமூவ் பண்ணி வெறும் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாலத்தோட வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு வந்துருக்கனால இந்த இடத்துல ட்ராக் போட்டால் தான் அடுத்த ட்ரெயின் எல்லாம் உள்ளே வர முடியும். ஸோ அதுக்காக வந்து ட்ரெயின் வர்றதுக்கு ட்ராக்கை ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லெலாம் வந்து அடிக்கியிருக்காங்க. இந்த கல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ட்ராக் நம்ம வந்து ஒரு ரயில்வே ட்ராக் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இடையில இந்த கல்லை வச்சு தான் வந்து ட்ராக்கை மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜு போகிற வரைக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான கல்கள் தான் வந்து நிறையா வந்து குமிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பாமன் பாலம் வெகு வேகமாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோடு எல்லாமே எங்கே வரப்போகுது அப்படிங்கிறீங்கன்னா கரெக்டாக வந்து பாமன் பிரிட்ஜு, அதாவது ஓப்பனிங் இருக்குல்ல அந்த கடலுக்குள்ளே வரும்போது ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, அது வரைக்கும் இந்த ட்ராக்குக்கெல்லாம் கோடு போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கோட சைடு வே ஃபுல்லாக வந்து புல்வெளி அமைச்சிருக்காங்க. அதாவது புதுசாக வந்து கிராஸை வந்து நட்டு அதில் வந்து தண்ணி அடித்து அதை வந்து ரொம்ப பச்சை பசையாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் உள்ளே வரும்போது இந்த பிரிட்ஜோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலம்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாமன் பிரிட்ஜில் இப்போ புதுசாக கட்டிக்க பாமன் பிரிட்ஜை விட இந்தியாவிலேயே வந்து எந்த ஒரு அழகான பிரிட்ஜையும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தருணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ராக் எல்லாமே போடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களை வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காதீங்க, இனிமேல் தான் வீடியோவில் விஷயமே இருக்குது. நம்ம பாமன் பிரிட்ஜோட ஓல்டு பிரிட்ஜில் நின்று இப்போ நடந்துட்டு இருக்க புது பிரிட்ஜோட செங்குத்து பால வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ட்ராக் வைக்காத பிரிட்ஜ் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த தூண்களில் தான் ட்ராக் வச்சு, அதாவது ட்ராக் ஏன் இன்னும் வைக்காமல் இருக்காங்க அப்படின்னா லிஃப்ட் ஒர்க் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அந்த லிஃப்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா லிஃப்ட்டை கொண்டு வந்து சென்டரில் வந்து பொருத்தினதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து ட்ராக்கை வச்சு ஃபில் பண்ணி ட்ரெயின் ஓடுறதுக்கான அடுத்த கட்ட வேலையில் வந்து இன்னும் இறங்குவாங்க. ஸோ இன்னும் எத்தனை ட்ராக் இருக்குது, எத்தனை தூண்களுக்கு ட்ராக் போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரிசைக்காகவே பாருங்கள். ஸோ நான் இங்கேருந்து கடைசி எண்டு வரைக்கும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் எண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டோட ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பாமன் பாலம் ஒர்க்கு எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
மக்களை இப்போ நம்ம நிற்கிற இந்த ஏரியா தாங்க லிஃப்ட் ஒர்க் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்க ஒரு ஏரியா. நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம வந்து லிஃப்ட் ஒர்க்கை போட்டிருந்தோம், ஆனால் வந்து போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாமன் பாலத்தோட லிஃப்ட் ஒர்க்கு பயங்கர வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் போன வாரம் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வார கேப்பில் இந்த லிஃப்ட்டோட ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கருவிகள் வந்துக்கிட்டே இருக்குது. லிஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஃப்ட்டோட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த லிஃப்ட்டை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கப்பல் போகிறதுக்கான வழியை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ரிமைனிங்கில் இருக்க மீதமுள்ள தூண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தூண்களில் ட்ராக்கை ஃபிட் பண்ணி அதுக்கான வேலைகளை முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஓடுறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிக்கு வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ வந்து லிஃப்ட் ஒர்க்கு முடியணும். லிஃப்ட் ஒர்க்கு முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த கட்ட வேலைகள்லாம் பார்க்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ட்ராக் எல்லாமே போட்டு ஒரு லெவல் ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வந்து ட்ராக்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செங்குத்து பாலம் லிஃப்ட்டை வச்சதுக்கப்புறமா இந்த ரிமைனிங் தூண்களுக்குலாம் போட்டு பாலத்தோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா தான் நமக்கு புரியும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் ஒர்க்கு எவ்வளோ ஃப்ரண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் போன வீடியோவில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேலை நடக்கலை. ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஒர்க்கு, அதாவது விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க லிஃப்ட்டுக்கான வேலைகள் தான். மக்களை இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்து பாமன் ரிச்சோட ஒர்க் எப்போ தான் முடியும் அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.